வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இதில் எடுத்துக்காட்டு 5 இல் 23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4x² + y² + 24x - 2y + 21=0 என்ற நீள்வட்டத்தின் மையம், முனைகள் மற்றும் குவியங்கள் காண்க. மேலும் செவ்வகல நீளம் 2 அலகுகள் என நிறுவுக. சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நீள்வட்டத்தோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிட்டோம். இதனுடைய மையம், முனைகள், குவியங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், செவ்வகல நீளம் எவ்வளோ இருக்கா, 2 அலகுகள் இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும். முதல்ல இதை நம்ம திட்ட வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். மாற்றலாமா பாருங்க, என்ன செய்ய போகிறோம், இந்த எக்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். 4x², எக்ஸ் உறுப்பு வந்து +24x. சரியா, அதுக்கு y² எடுத்து எழுதிக்கலாமா, y² - 2y + 21=0. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் தனி, ஒய் தனி, இந்த இடத்துல நம்ம வர்க்கப்பூர்த்தி முறையை பயன்படுத்த போகிறோம். வர்க்கப்பூர்த்தி முறையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்கணும், x² கிலோ 1 இருக்கணும், இங்கே 4 இருக்குது. அப்போ 4 பொதுவாக எடுத்துருவோமா, 4 பொதுவாக எடுத்துட்டோம்னா x² இங்கே 24, 4 பொதுவாக இருந்தால் 6 நாங்கள் 24, 6x + இங்கே பிரச்சனை இல்லை, அப்படியே வந்துடும், y² - 2y, ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, = +21, இங்கே வந்தால் -21. இப்போ பாருங்கள், 4 அப்படியே இருக்கட்டும், x² + 6x, வர்க்கப்பூர்த்தி முறை. எக்ஸோட கெழுல பாதியை ஸ்கொயர் பண்ண போகிறோம், பாதியை எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது, 6, 6 பாதி 3, 3 ஸ்கொயர் பண்ணணும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இந்த இடத்துல ஒரு 9 நம்ம திடீர்னு கூட்டினா இதோடய மதிப்பு மாறும், அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஒரு 9 மைனஸ் பண்ணணும். சரியா, ப்ளஸ் அதே தான் அங்கே வாங்க, y² - 2y, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள், ஒய்யோட கெழுல பாதி 2, இங்கே -2 இருக்குது, மைனஸை பார்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா, அப்போது இங்கே 2 இருக்குது இல்லையா, 2 பாதி 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு 1 சேர்க்கணும், திடீர்னு ஒரு 1 சேர்த்தா மதிப்பு மாறும், அதில் நம்ம எதை சேர்த்தோமோ அதை மைனஸ் பண்ணிடணும். சரியா, = -21. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த இடத்துல 4x² + 6x + 9, இதுக்கு மட்டும் 4 பொதுவாக வெளியே வச்சுட்டு இந்த 4 உள்ளே பெருக்க போகிறோம். 4 -9 போனால் -36, இதுக்கு மட்டும் 4 பொதுவாக இருக்குது, இந்த -9 பெருக்கி நம்ம தனியாக எழுதி வச்சிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல y² - 2y + 1, இதுக்கு மட்டும் இருக்கட்டும், இந்த -1 தனி, = -21. இப்போ பாருங்கள், 4 இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக a + b² ஃபார்முலாவாக தான் இருக்கும், இங்கே வந்து ஏ தான். அப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது, x + b. இதை எப்படி எழுதலான்னா, இங்கே வந்து x²க்கா, இது வந்து 3² எழுதலாம். அப்போ பிக்கு பதில் என்ன, 3. சரியா, அதாவது 9 வர்க்கம்ல எடுத்தால் 3, அந்த மாதிரி த ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் வேணால் விரிவுபடுத்தி பாருங்கள், இந்த இது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்தது ப்ளஸ், இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்குது, இது வந்து a - b² ஃபார்முலா, அங்கே என்ன என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அதனால் a - b² ஏக்கு பதிலாக y - b பதிலாக 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் இல்லையா, அதனால் இந்த இடத்துல 1 ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் விரிவுபடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். சரியா, −21, இதுங்க வந்தால் +36, இதுங்க வந்துச்சுன்னா +1. சரியா, இப்போ பாருங்கள், 4x + 3² + y - 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே பாருங்கள், 36 + 1 = 37, 37லேருந்து 21 மைனஸ் பண்ணால் 16, அப்போங்க என்ன வந்துடும், 16 வந்துடும். திட்ட வடிவத்தில் நமக்கு வலது பக்கம் என்ன இருக்கும், 1 இருக்கும், இங்கே 16 இருக்குது. அப்போ என்ன செய்ய வேண்டியதான், 16 கொண்டு வகுக்க வேண்டியதான், வகுத்தல் / 16. அப்போ பாருங்கள், 4x + 3² / 16 +y - 1 ஹோல் ஸ்கொயர் / 16 = 16/16. இந்த 16/16 கேன்சல், இந்த 1 வந்துடும், 1 × 4 நாங்கள் 16. அப்போது x + 3 ஹோல் ஸ்கொயர் / 4, இந்த இடத்துல y - 1 ஹோல் ஸ்கொயர் / 16 = 1. இதான் என்னது, நமக்கு தேவையான திட்ட வடிவம். இதில் இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது, அப்போ y² இல்லையா, y² கீழே என்ன இருக்குது, 16 பெரிய நம்பர் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா இது வந்து என்னது, நெட்டச்சு y அச்சுக்கு இணையாக இருக்கும்.
இந்த சமன்பாடு இந்த வடிவத்தில் இருக்குது. பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போது இந்த நீள்வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீள்வட்டத்தோட நெட்டச்சு எப்படி இருக்கும்னா ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும். ஏன்னா ஒய்க்கு கீழே இருக்க நம்பர் தான் பெரிய நம்பராக இருக்குது, பெரிய மதிப்பாக இருக்குது. அதனால் இந்த நீள்வட்டத்துக்கு நெட்டச்சு எப்படி இருக்கும், ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும். அதை தான் கீழே எழுத போகிறோம். பாருங்கள், நெட்டச்சு ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டம் ஆகும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏபிசி மதிப்புகள் நமக்கு வேணும். அங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் என்னது ஒய்க்கு கீழே இருக்கிறது. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16, ஏ ஈக்குவல் டு 4, சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டாம். அதுக்கு அடுத்தது பி பாருங்கள், பி ஸ்கொயர், பி ஸ்கொயரோட மதிப்பு 4, பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, அப்போ பி ஈக்குவல் டு 2. அதுக்கு அடுத்தது சியோட மதிப்பு வேணும் நமக்கு. நீள்வட்டத்தில் சி மதிப்பு கண்டுபிடிப்பா இருங்க, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், சிக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும், சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயரோட மதிப்பு 16 மைனஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12. சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயரோட 12 எப்படி எழுதலாம்னா, 4 பெருக்கல் 3 எழுதலாம், ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், 4க்கு வர்க்கம் எடுத்தால் 2, 3க்கு எடுக்க முடியாது, ரூட் 3 அப்படியே வந்துடும். இதுதான் சியோட மதிப்பு. இப்போது நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? முதல்ல மையம் கண்டுபிடிச்சலாமா? மையம், மையம் வந்து என்ன, ஹச்சிக்கமா கே, சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இந்த எப்படி எழுதலான்னா, எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஹச், ஹச்சுக்கு பதில் என்ன இருக்குது, மைனஸ் 3, அப்போ இந்த இடத்துல மைனஸ் 3 கம்மா. அதுக்கடுத்து பாருங்கள், ஒய் மைனஸ் விட்டுருங்க, கே இருக்கிற இடத்துல 1 இருக்குது, அப்போ 1. இதான் என்னது நமக்கு தேவையான மையம். அதுக்கடுத்தது குவியங்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். குவியங்கள் ரெண்டு குவியங்கள் இருக்கும், குவியங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். நமக்கு இது வந்து என்னது, நெட்டச்சு ஒய் அச்சுக்கு இணையாக இருக்குது. அப்படி குவியங்கள் ஹச்சுக்கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, சரியா? இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஹச்சோட மதிப்பு மைனஸ் 3 கமா கே, கேவோட மதிப்பு பாருங்கள் 1 இல்லையா, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, சியோட மதிப்பு 2 ரூட் 3, சரியா? அப்போது இதை நம்ம பிரித்து எழுதிடலாம். எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், ரெண்டு தான் பிரித்து எழுத போகிறோம், மைனஸ் 3 ப்ளஸில் எழுதலாம், 1 ப்ளஸ் 2 ரூட் 3, 1 ப்ளஸ் 2 ரூட் 3. இன்னொன்று என்ன, மைனஸ் 3 1 மைனஸ் 2 ரூட் 3, சரியா? இதை நீங்கள் 1 ப்ளஸ் 2 ரூட் 3 எழுதினாலும் சரி தான், இல்லை 2 ரூட் 3 ப்ளஸ் 1 இப்படி மாற்றி எழுதிக்கிட்டாலும் சரிதான், சரியா? குவியங்கள் ரெண்டு குவியங்களை நம்ம இங்கே எழுதிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள் முனைகள், முனைகள் நெட்டச்சு ஒய் அச்சுக்கு இணையான நீள்வட்டத்தின் முனைகள் ஹச்சுக்கமா கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, சரியா? ஈக்குவல் டு ஹச், ஹச்சோட மதிப்பு என்ன, மைனஸ் 3 கமா கே, கேவோட மதிப்பு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, ஏவோட மதிப்பு பாருங்க என்ன இருக்குது, 4, சரியா? இந்த கண்டிஷன்லாம் நம்ம கரெக்டாக தெரியணும். அப்போ இது ரெண்டாக தனியாக பிரித்து பிரித்து எழுதிடலாமா? இங்கே பாருங்கள், மைனஸ் 3 அப்படியே வந்துடும், 1 ப்ளஸ் 4 5, சரியா? அப்போ ஒரு இது என்ன, ஒரு முனை மைனஸ் 3 கம்மா, ரெண்டாவது பாருங்கள் மைனஸ் 3 கம்மா 1 மைனஸ் 4, அப்போ என்ன வரும், மைனஸ் 3, 1 மைனஸ் 4 மைனஸ் 3 வரும். உங்களுக்கு புக்கில் இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வர வாய்ப்பு கிடையாது, சரியா? அப்போ முனைகள் என்ன, மைனஸ் 3 5, அதுக்கடுத்து மைனஸ் 3 மைனஸ் 3. அதுக்கடுத்தது செவ்வக நீளம் ரெண்டு அலகுகள் நம்ம நிரூபிக்கணும். செவ்வகல நீளம் என்ன, இது வந்து நெட்டச்சு ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கக்கூடிய நீள்வட்டத்தின் செவ்வக நீளம் 2 பி ஸ்கொயர் பை ஏ, சரியா? ஈக்குவல் டு 2 பி ஸ்கொயரோட மதிப்பு பாருங்கள், இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் எவ்வளவு, 10 அங்கே இருக்குது பாருங்கள், பி ஸ்கொயரோட மதிப்பு 4, பி ஸ்கொயரோட மதிப்பு 4 பை ஏ, ஏவோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள் 4. அப்போ என்ன ஆகும், இந்த நாளும் கேன்சல் ஆகி எவ்வளோ வந்துடும், 2 அலகுகள் வந்துடும். இதுதான்
அவங்களும் நிரூபிக்க சொன்ன ஆன்சர். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.